ராதே கிருஷ்ணா ஜய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜய். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ஜய் போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜய். ஜய் போலோ ராஷ்ட்ரகுரு சமர்த்த ராமதாஸ சுவாமி கி ஜய். ஜய் போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜய். ஜய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜய். ஜெயஹிந்த் பாரத் மாதா கி ஜய். சமர்த்த ராமதாச, எத்தனை அழகா நம்முடைய ஹதயத்துல தைரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவா கொடுக்கிறார். ஏன்னா நிஜமாவே நம்ம எல்லாருக்குமே ஸ்வபாவம் தைரியம், ஆத்மாவினுடைய ஸ்வபாவம் தைரியம் தான். வாழ்க்கையில நம்முடைய கர்மாவினாலே சில பயங்கள் உள்ளுக்குள்ள அப்படி வந்துடுறது. அதை விட முக்கியமா சின்ன வயசுல நம்மளை சுத்தி இருக்கிறவர்கள் நமக்கு கொடுத்த பயம், சாப்பிடலைன்னா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்னு அம்மா சொல்ற பயம், இல்லாட்டி அப்பாவோட திட்ட பயம், இப்படி நிறைய பயம். அதாவது சின்ன வயசுல இதை பண்ணணும் அதை பண்ண எல்லாருக்கும் ஆசை இருக்க, அப்ப யாராவது கத்துவா, அது ஒரு திடுக்குன்னு ஒரு பயம் வரும். அந்த பயம் என்ன ஆகுன்னா அடுத்த லெவல்ல டீச்சர், ஸ்கூல், ஹோம்ஒர்க், எக்ஸாம், மார்க் இப்படி வரும். அதுக்கு அடுத்த லெவல்ல பார்த்தோம்னா காலேஜ், அதுக்கப்புறமா இன்டர்வியூ, ஆஃபீஸ், சம்பாத்தியம், ஃபியூச்சர், அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தைகள், அப்புறமா ஃபியூச்சர் பயம், இப்படி இந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு, கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு, அவ்வளோதான். ஸோ முதல்ல நம்ம சரீரத்தினதான் ஆயிடும் மூணு, ஒரு பயம், ஒரு கவலை, ஆஹார நித்ரா பயமைத்து நானுங்கிறது ரொம்ப காமனாக இருக்கு. இதில் நிறைய பயம் கவனிச்சு பார்த்தோம்னா பயம் இல்லை, தயக்கம் இருக்கும். இங்கே பேசலாமா கூடாதா, இதை கேட்கலாமா வேண்டாமா, இவாகிட்ட அப்படி கேட்கறது, யோசனைகள் தான். அந்த யோசனை என்ன ஆயிடுறதுன்னா சரி என்னத்துக்கு சாய் மூடின்னு இருப்போம் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்மளை அடக்கி வைக்கும்பொழுது என்ன ஆயிடுறதுன்னா அது உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறது. ஸோ சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணுறார், அவருடைய சரித்திரம் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா எப்படி தைரியமாக இருக்கணும், எப்படி தயக்கம் இல்லாமல் இருக்கணும், எந்த இடத்துல நம்ம விஷயங்களோ அதுக்கு நாம் பேசணும், இப்படி எல்லாத்தையுமே நம்ம சமர்த்த ராமதாசர் சரித்திரம் அழகாக சொல்லி கொடுக்கறது. அப்போ இந்த மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் நமக்கு இதைத்தான் புரிய வைக்கிறது. சமர்த்த ராமதாசர் எப்படி கேட்டி வந்து அந்த அவருடைய பக்தருக்கு உள்ளுக்குள்ளேந்து வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் ஒவ்வொரு விதமாக அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று உண்டு. சில சந்தர்ப்பத்தில் முன்ன பின்ன தெரியாதவாளுக்கு கூட சமர்த்த ராமதாசருடைய அனுகிரகம் நன்னாவே லபிக்கிறது. அனுகிரகம் அப்படின்றது புதுசா இருக்கிறவாளுக்கு கிடையாது, பழசா இருக்கிறவாளுக்கு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. என்ன சங்கல்பம் ஆகிறதோ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார்கள். நேத்தியே பார்த்தோம், அந்த முசல் ராம கொண்டு அந்த சக்தி உபாசகருக்கு சமர்த்த ராமதாசருடைய ஒரு தரிசனம் கிடைச்சது, உக்ரமான ஒரு தரிசனம், ஆனாலும் அது ஒரு அனுகிரகம் தானே.
ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் இப்படி பல ஊர்கள் சுற்றின்னு இருப்பார். அது ஜாலியாக ஊர் சுற்றின்னு இருக்கார். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரு சுற்றிட்டே இருக்கார் நான் ஸ்டாப்பாக ஊர் ஊராக. நேரம் காலம் இடம் காடு மலை எத்தனை பற்றி அவன் வாடி போயிட்டு இருக்க. அப்போ சமர்த்த ராமதாசர் போயிட்டு இருக்கும்போது சில குழந்தைகள்லாம் கில்லி தாண்டு விளையாடிட்டுருக்கா. இன்றைக்கி கிராமங்களில் அந்த கில்லி தாண்டு உண்டு. நாங்கள்லாம் சின்ன வயசில் விளையாடிருக்கோம். ஒரு குட்டி குச்சி இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய குச்சி இருக்கும். அந்த குட்டி குச்சி அது ஒரு தட்டு தட்டி அது காலத்தில் அப்புறம் அப்படி அடிக்கணும். அதை ஷார்ப்பாலாம் வேறு வச்சுருக்கோம். அது வேணுட்டு ஒரு ஆள் மண்டையில் உடைக்கிற மாதிரிலாம் கூட அடிப்போம். இப்படிலாம் உண்டு கில்லி தாண்டு. அப்புறம் உண்டிகோல் மாங்காய் அடிக்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து இந்த பிருந்தாவனம் அகோபிலத்தில் நான் பார்த்தேன் இந்த வாட்டி. அகோபிலத்தில் நான் தங்கியிருந்த ரூம்க்கு எதிர்க்க ஒரு பொட்டிக்கடை வச்சுருந்தார். அவர் கையில் இந்த உண்டிகோல் என்னத்துக்கு என்ன இல்லை குரங்கெல்லாம் தூக்கின் போட அதை அடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னார். இந்த மாதிரி கில்லி தாண்டு உண்டிகோல் இதெல்லாம் இன்றைக்கி கிராமங்களில் இருக்குது. பிருந்தாவனத்தில் விற்கவே விற்பா இந்த உண்டிகோல்லாம். அந்த அங்கேயே வாழற வாழ்க்கை இந்த குரங்குகள் தொல்லை பெரிய தொல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அதை விரட்டுறதுக்காக யாரும் கொள்றதுக்காகலாம் அடிக்க மாட்டாள். நான் சின்ன வயசில் பார்த்துக்கேன் அந்த உண்டிகோல்ன்ற விஷயம் எல்லாம் இந்த குருவிக்காரங்க அவங்க தான் விற்பாங்க. அவர்கள் மட்டும்தான் ரோட்டில் கொண்டு வந்து விற்பா. அப்படி தான் எனக்கு பார்க்கணும். நான் இப்போல்லாம் தான் கடையிலெல்லாம் பார்க்குறேன். அது மாதிரி இந்த கில்லி தாண்டு, இந்த கில்லி தாண்டு இன்றைக்கும் விற்கிறா கடைகளில். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இன்றைக்கெலாம் வந்து கிருஷ்ணன் விளையாடின விளையாட்டில் இந்த கில்லி தாண்டு காண கிடைக்கிறது பாகவதத்தில். அதனால் இந்த இஸ்கானோட கடைகள்லாம் அது இருக்குது. நான் பார்த்துருக்கேன் பிளாஸ்டிக்கில். நான் சுதாமாவுக்கே முன்னாடி வாங்கியிருக்கேன் பிள்ளைக்காக. அந்த கில்லி தாண்டு விளையாடிட்டு இருக்காங்க. சமர்த்த ராமதாசன் எப்பொழுதுமே குழந்தைகளை பார்த்தா ஒரு குஷி. மகாத்மாக்கள் ஒன்று இயற்கையை ரசிப்பாக, தெய்வத்தை ரசிப்பார், நிச்சயமா இயற்கையை ரசிப்பார்கள். அதுக்கப்புறமா அப்படின்னு பார்த்தா மனிதர்கள்கிட்ட குழந்தைகளை தான் ரசிப்பார்கள். சைத்தன்ய மகாபிரபு, துக்காராம் மகாராஜ் எல்லாருமே பார்க்கலாம். நான் நிறைய மதாதிபதிகளையே பார்த்துருக்கேன். குட்டி குட்டி குழந்தைகள்கிட்ட ரொம்ப சாதாரணமாக சௌலபியமாக பழகுவார்கள். அந்த குட்டி குட்டி குழந்தைகளை கையை பிடிச்சி கொஞ்சுவா, எல்லாமே விளையாடலாம் கூட விளையாடுவா ஆச்சாரிய புருஷர்கள். நான் சாதாரணமாக அதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த குழந்தைகளுடைய ஹிருதயம் வந்து ஆனந்தம் மட்டும்தான். அவளுக்கு அந்த அகம்பாவனை அப்புறம் நம்ம தான் ஊட்டிடுறோம். அப்போ சமர்த்த ராமதாசர் இந்த குழந்தைகள் விளையாடுறத பார்த்து உட்காந்துட்டோம். இப்படி போயிட்டு இருந்தார். இதுக்கெல்லாம் இந்த கில்லி தாண்டு விளையாடுறத பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவராக பேசிட்டு இருக்கார். வயே தோரதே சோர பாவார்த்த நாகி விகல்பே புடாலே அகம்பாவ டோஹி அகந்தா நசேஹோதயா லேகுராசி நோனி பகு ஆவடி ராமதாசி. நாம் வந்து வளர 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 திருடர்களாகிடும். எல்லாத்துலேயும் ஒரு திருடுத்தனம் வந்துடுது நமக்கு. பேச்சு, செயல், எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு தெரியாமலேயே ஒரு திருட்டுத்தனம் ரொம்ப சாதாரணமாக வந்துடுறது. ஒன்றும் வேண்டாம், இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் விசேஷம், எதாவது வேலை கிடச்சிடுத்து, வீடு கட்டுறோம், இதாட்டி நானும் ஒரு விஷயம்னா முதல்ல அவருக்கு நம்ம சொந்த கடன் இப்போலாம் சொல்ல வேண்டாம். அவருக்கு தான் தெரிஞ்சு அவர் ரீதிவாக அங்கேயே திருட்டுத்தனம் இருக்கேன். எல்லோரும் சொல்லுவோம், சொந்தக்காரா அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லுவோம். ஆனாலும் பார்த்தா இதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படி நிறைய உண்டு. இவர்கிட்டலாம் சொன்னால் கண்பட்டு போயிடும், எல்லாமும் சொல்லுவோம். ஸோ திருடுதலை வந்துடுறது எல்லாமே நம்மளுடைய. அதுக்கப்புறம் என்ன ஆடுறது, எல்லா விதமான சுகங்களும் அகம்பாவத்தில் போய் மாட்டிடுறது. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அப்பாடான் வெகுளியாக இன்னசென்ட்டாக இருக்கா அவளுக்கு வந்து ஆனந்தம். எல்லாருக்கிட்டையும் அவளுக்கு ஆனந்தம் மட்டும்தான் வேணும், அவளுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அது ரொம்ப அழகு பார்க்குறவா யார் வேணால் இருக்கூட குழந்தைகளுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கும், இதுவும் ஆனந்தத்தை கொடுக்கும், அதுவும் ஆனந்தத்தை வாங்கிக்கும். அவள் ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். நம்ம என்ன தான் ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ்னாலும் வாய் வேணால் அப்படி சிரிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதே ஒழிய ஹிருதயபூர்வமாக சிரிக்கிறோமான்றது ரொம்ப டவுட். குழந்தைகள் நிஜமாகவே வெக்கம் இல்லாமல் சப்தமாக சிரிக்கும்.
அது அழுதாலும் சரி வெக்கப்படாமல் அது எல்லார் முன்னாடி யாரை நினச்சி பண்ணலாம் கவலைப்படாது. கத்தினாலே எல்லார் முன்னாடியும் கத்தும். நிஜமாவே ஓப்பன் மைண்டடாக தான் இருக்குது. அதுங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட்லாம் ஒன்றுமே கிடையாது. அவளுக்கு ரொம்ப நேரம் நெகட்டிவாக இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சண்டை போட்டுருக்கோம், திரும்பி 10 நிமிஷம் அதே பையனோட அதே பொண்ணோட அதே ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருக்கும். நம்மளே அப்படி தானே இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நமக்கு நீ என்ன சொல்கிறதா என்ன பெருசா நீ என்ன பெருசான்னு சொல்லி அந்த பிடிவாதம் குணங்கள் எல்லாம் வயசாக 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 நான் 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 பெருசு நான் எதுக்கு இவா முன்னாடி கை நீட்டணும் நான் எதுக்கு இவா சொல்கிறத கேட்கணும் நான் எதுக்கு இவாட பண்ணிச்சு என்னமோ அந்த நான் தான் நிறைய போட்டு நம்மளை உள்ள அழுத்திட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த நான் உண்டு, ஆனால் பெருசாக அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிற அளவுக்கு அவளுக்கு நான் கிடையாது. நம்மளாம் நமக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறோம் இல்லையா, குழந்தைகளுக்கு அந்த டார்ச்சர் பண்ணிக்காது. அதனாலே தான் ராமதாசருக்கு குழந்தைகள் பிடிச்சிருக்கேன் அவரே சொல்லி, அதனால தான் ராமதாசனுக்கு குழந்தை பிடிச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இன்னசென்ட்டாக இருக்குது, ஆனந்தம் தான் அவளுடைய ஸ்வரூபம். அவளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டாக ஆனந்தம், பேச்சா ஆனந்தம், சாப்பாடாக ஆனந்தம், கீழே தான் கொட்டினாலும் ஆனந்தம், இங்கே மண்ணில் சேரில் பிறண்டு வந்தாலும் ஆனந்தம், பூவை பிச்சு போட்டாலும் ஆனந்தம் அவளுக்கு. அவளுக்கு இதெல்லாம் கிடையாது. அவளுக்கு என்ன தோன்றதோ பண்ணிகிட்டே இருப்பாள். அது சரி தப்பு நியாயம் தப்புல அவள் பார்த்து பண்ணிட்டு இருப்பாள். இவர் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இவர் அடிக்கலாம் ஏன்னு கையெல்லாம் தட்டிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவர் குழந்தைகள் பார்க்கறது இவர் தாடி மீசு எல்லாம் வச்சு நல்லா ஜம்முன்னு உக்காந்துண்டு அவள்லாம் நினச்சா ஒரு பைத்தியம் போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆள்லாம் யாரும் உட்காந்து பெருசாக கிண்டி தாண்டலாம் ரசிக்க போகிறதில்லை. அவள் அப்பா அம்மாலாம் போட்டு விளையாடு அப்படி தொடர்ந்து விட்டு அவள் வேலையே பார்ப்பான். முக்கால்வாசி குழந்தைகள் விளையாட அனுப்புறோன்னா வீட்டில் விளையாடுன்னு அர்த்தம். இவ்வளோதான், யாரும் குழந்தைகள் விளையாடணுமேனு விளையாட்டுக்கு அனுப்புறதுன்னு ரொம்ப ரேர். ஏதோ கொஞ்ச நாள் வேலை இருக்கும், மற்ற சமயத்தில் ஏதோ நமக்கு வேலை இருக்குது நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு. இந்த குழந்தைகள் பார்த்து ஆனால் அதுக்கு பயப்படவும் இல்லை அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தது. என்னமோ அடிக்கும்போது திடீர்னு அந்த கில்லி தாண்டு அடித்தபோது நேராக சமர்த்த ராமதாசன் நெத்தியில் வந்து அடித்தோம், நல்லா வலிக்கும். கில்லி தாண்டில் அடித்தோம்னா நிஜமாகவே நல்லா வலிக்கும், நல்ல வலி. நன்றிக்கே சொன்ன மகாத்மாக்கெல்லாம் வலி இருக்காதுன்னா அர்த்தம்லாம் கிடையாது, நல்லா அவளுக்கும் வலிக்கும். அதை பெருசாக எடுத்துக்க மாட்டா, அதுக்கு பெருசாக கவனம் கொடுக்க மாட்டா. அடித்தது நல்ல வலி. சமர்த்த ராமதாசர் பார்த்தார் அந்த வலி மின்னு 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 மின்னுன்றது. இந்த கில்லிதாண்டு கட்டை கொண்டு அடிச்சது நல்லா மின்னு 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 தூரத்தில் வரும்போது கொஞ்சம் கீழப்பட்டிருந்தால் கண்ணு போயிடும். நல்ல வேலை நெத்தியில் அடித்ததுன்னா நெத்தியில் அடிப்ப நல்லா மின்னு மின்னு வலிக்கும். உடனே அவர் பார்த்தா ஓ இந்த வலி வந்து ரொம்ப படுத்துறது. அப்போ இந்த வலியை மறக்கிறதுக்கு ஒரே வழி, நம்ம தியானத்தில் போயிடுவோம். தியானத்தில் உட்காந்துட்டோம் அவ்வளோதான். இந்த சரீர போதத்தை மறந்துட்டோம்னா வலி மறந்துடும். இப்போ நமக்குலாம் அனஸ்தீஷியா கொடுக்கணும், லோக்கல் அனஸ்தீஷியா பல்ல பிடுங்கடா இல்லாட்டியும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா முதல்ல நமக்கு அனஸ்தீஷியா, நமக்கு வந்து அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த வலின்ற சிக்னலை கட் பண்ணிடும். இப்போ பெயின் கில்லர்லாம் என்ன ஒன்றும் கிடையாது, அதை போட்டுருந்தா இந்த இடத்துல வலிக்கிறதுன்னு மூளைக்கு போகக்கூடிய அந்த சிக்னலை அது மாற்றி விட்டுடும். அப்போ நமக்கு அந்த வலி தெரியாது, இந்த மூளை வழியாக தானே வலி தெரியாது. அப்போ சமத்ராமதாசர் உக்காந்துன்னு அவர் பாட்டுக்கு கண்ணை மூடினார், உள்முகமாக மனசை திருப்பிட்டார். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு எதாவது அடிபட்டிருக்கும் வலிக்கும், ஆனால் வேறு ஏதோ கவலையோ பிரச்சனையோ இருந்தால் சார் சரி போ, அந்த மன அழுத்தத்துக்கு முன்னாடி இந்த வலி ஒன்று பெருசாக தெரியாது. சில சந்தர்ப்பங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அப்பையும் வலி தெரியாது. இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறமே கீழே விழும், அடிபடும், வலிக்கும். ஆனால் வீட்டுக்கு போனால் திரும்பி விளையாட விட மாட்டான்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருக்கும். விளையாடுலாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்பொழுது வலி தெரியும், அம்மா திட்டுவா அப்பா திட்டுவா, இந்த கவலையெல்லாம் வரும். விளையாட்டோட அந்த அந்த ஒரு குஷி போயிடுது இல்லையா, மைண்டு நிகழ்காலத்துக்கு வந்துருத்தோம்னு தானாக வலி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வீட்டுக்கு வந்து ஆ கால் வலிக்கிறது, ஏன்னா அடிபட்டுறோம் வர வேண்டியதுனால அப்போ வலி தெரியுது. இதான் இதே டைலாக் தான் சொல்லுவாங்க, அப்போ வலி தெரியலையே. ஏன்னா அப்போ உடல் பற்றிய நினைவே இல்லை, உடலை கொண்டு ஆனந்தம் மட்டும்தான். அந்த சமயத்தில் அந்த உடலை கொண்டு என்னெல்லாம் கிடைக்கிறதா, அந்த சமயத்தில் உடலால் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆனந்தம் விளையாட்டு வந்து அது நிஜமாகவே அதை விட உலகத்தில் பெரிய போதையே கிடையாது. நல்லா விளையாடுறதா உடல் உழைப்பு செய்கிறவாள்லாம் சுகமாக இருப்பான் மீனாக. அதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த போதை வந்து எடுத்தோன்னா இந்த அனாவசியமாக சாப்பிட்ற பழக்கம், நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கம்,
சோம்பேறியாக இருக்கிற பழக்கம், போத வஸ்துக்கள் அந்த இதுவே மாறி போயிடும். அது அப்படி ஒரு மனோபலத்தை கொடுத்துரும், அது டிசிப்ளின் கொடுத்துரும் லைஃப்பில். அப்போ இவர் பாட்டுக்கு தியானத்தில் உட்காந்துட்டா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜெபிச்சுட்டு உள்ளுக்கு முகமாக திரும்பிட்டார். இவர் அடிபட்டது இந்த குழந்தைகள் பயந்து போயிட்டார். முதல்ல அவர் தான் திட்டுவாரோ அடிப்பாரோ கோச்சிப்பாரோ, பார்த்தா ஒரு பாடு அமைதியாக உட்காந்துருக்கார். உடனே ஒரு தந்தை, போடா நீ எடுத்துவாடா, நான் எடுத்து அடிக்கணும், நீ தான் அடித்து போயிடுவா. உடனே ஒன்று போச்சு லேசாக, அங்கேயும் குச்சி வச்சு லேசாக அப்படி அவரை தட்டி தான் பார்த்துது. சலனம் இல்லை, அது போய் ஜாலியாக எடுத்துன்னு வந்தது. அவர் திரும்பி பார்க்குற, அது எப்படி அப்படியே அப்படியே இருக்கார். இவர் குழந்தைகிட்டே, அந்த ஆளுக்கு வலிக்கிற போல இருக்கலா, அப்படியே உட்காந்துருக்காண்டா அப்படியா சொல்கிறேன், அதே பேராக வலிக்காமல் இருக்கும், இப்படி வலிக்கும், போனவா நீ எடுத்துவே வலிக்கிறது ஒன்று சொல்லுது, போனால் நீ நடிச்சல வலிக்கிறதுவா, இப்போ கூட வலிக்கிறது, அதே பேரா வலிக்கும், அவர் பெரியவர்றா அதான் வலிக்கலடா. நான் போன வாரம் எங்கள் மாமாவை அடித்தேன், அதுக்கே நடி வெடித்து வாங்கிட்டு வலிச்சு நின்று, அவர் இவ்வளோ வலிக்காமல் இருக்கார். இப்படி எல்லாம் பேசுகிற பையன்டே, இவர் குச்சியில் தண்ணியெல்லாம் உணர்ச்சி இருந்தா இல்லைடா, ஒரு வேளை செத்துக்கிட்டு போயிட்டாரோ, எல்லாத்துக்கும் அழுது வந்தாச்சு, நீங்கள் தான் இருக்குது ஊருக்கு ஒதுக்கு போகிறதா விளையாடிட்டு இருக்குது. பயம் கண்டிருக்கு பசங்களுக்கு, ஐயோ செத்து போயிட்டாரா, என்னெல்லாமும் பயந்து சொன்னே அழாதீங்கடா, படத்தை என்ன பண்ணலாம் பார்ப்போம். உடனே அதுக்கு முடிவு பண்ணிட்டு ஒன்று பண்ணுவோம், இவர் வெளில இருந்தாலும் செத்து போயிட்டா கண்டுபிடிக்க முடியும், தள்ளம் தொண்டி புதைச்சிட்டு போயிடும். அதுக்கு தீர்மானம் பண்ணி எடுத்துக்கள். உடனே கட 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 கடன் பள்ளம் தோண்டி, சமத்தராமதாஸ் பக்கத்திலே பள்ளம் தோன்றதுக்காக அவர் ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது, அவர் எங்கே இருக்காரோ அங்கேயே கட கட கடன் ஒன்று பள்ளம் தோண்டி ஒருத்தர் இன்னும் தட்டி தட்டி பார்க்குறோம், சலனமே இல்லை. அவர் மனசு உள்முகமாக திரும்பி எடுத்து அழகாக கொண்டு அந்த குழியில் அவர் இறக்கியாச்சு. இறக்கி எல்லாம் மண்ணை போட்டு மூடும் பொழுது யாரோ ஒருத்தந்த பக்கம் போகிறான். அவனு பார்த்தீங்கன்னா இப்படியோ போட்டு புதைக்கிறானுன்னு அவனு போயிட்டான், பெருசாக கவனிக்கலை. இதே மாதிரி தான் திருக்குடந்தையில் திருமழிசை ஆழ்வாரத்து நடக்கிறது. அவர் பாடு காவேரி ஆற்றங்கரையில் உட்காந்து இருக்கார், சலனமே இல்லாமல் இருக்கார், ஒரு மூணு நாலு நாளாக ஒரே இடத்துல இருக்காருன்னொன்னே அந்த பக்கம் போகிறவர் சரி இவர் சமாதி அடைஞ்சுட்டாருன்னு சொல்லி காவேரி ஆற்றங்கரையிலேயே அழகாக அவரை புதைச்சுட்டார். எல்லாம் புதச்சி முடித்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு சமாதி மாதிரிலாம் கட்டினதுக்கப்புறமா உள்ளேருந்து திருமலை அவர் கேட்குறாரு, ஏய் யாரப்பா என்னை புதைச்சிங்க அப்படின்னு. போகிற ஐயோ மன்னிச்சிருந்த சுவாமி, உடம்புல மூச்சு காத்தில் உடம்பு தொட்டு பார்த்தேன், சில்லிட்டு போயிருந்து, சரி போயிட்டேன் நினைச்சு, நான் ஏண்டா போக போகிறேன், நான் பகவானுடைய கல்கி அவதாரம் பார்த்துட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சரி விடு இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படின்னு திருக்குழந்தை சாத்தாரத்தில் இருக்கக்கூடிய திருமழிசை பிரானுடைய சந்நிதியில் காண கிடைக்கிறது. இன்றைக்காங்க போனால் அவருடைய அந்த சாநித்தியத்தை நன்றாக உணர முடியும் நிஜமாகவே. அப்போ இந்த குழந்தைகள் புதைச்சி போயிட்டால் யார்கிட்டையும் மூச்சுக்கலான்னு ஒரு பயம் இருக்கும், ஆனால் அவ்வளவுக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு வாரம் ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, நிறைய பேர் பார்ப்பா சமர்த்த ராமதாஸ் இப்படி வர்றது போகிறது, சில சில பேருக்கு அந்த ஊர்க்காரர்களுக்கே தெரியும், அவர் சில குழந்தைகளுக்கு தெரியும், காணலையே காணலையே காணலையே. அதுக்கு சிஷ்யாவெல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டான், சமர்த்த ராமதாசரை காணலை அப்படின்னு ஊரெல்லாம் தேட ஆரம்பிச்சா பசங்களுக்கு பயம் கண்டுபிடித்து, நாம் தெரிஞ்சால் வெளுத்து வாங்கிடுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவள் அப்பா அம்மாகிட்ட அழுதுண்டே இந்த மாதிரி ஆச்சு, நாங்கள் அவரை புதைச்சிட்டோம் அப்படின்னு. அப்பா அம்மாலாம் பயந்து அலறி அடிச்சுருந்தா, எங்கடா போச்சு காமிங்கடான் வந்து காமிச்சு, எடப்பா வச்சுலாம் தோண்ட முடியாது உள்ள ஆழ்ந்துருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து அவர் அப்படியே அதே பொசிஷன் அப்படியே உக்காந்துருக்கார். இவாளாம் பார்க்குறா உடம்பு ஒன்றுமே ஆகலை, ஆனால் பயமாக இருக்கு அவர் தொடர்றதுக்கு, இப்படி மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டா. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் இப்படி அவரை தொட்டு பார்த்தா, சரி உசுரோட இருக்காரா இல்லையா, ஏதாவது இவங்க அடித்து செத்து போயிட்டாங்களா, புதைச்சி செத்து போயிட்டாரா, உயிரோட இருக்கு தெரியல, அவள் ஒன்றும் புரியல, பயம் தானே ஊருக்கார அளவுக்கு. அப்படி தட்டினோன்னு அப்படின்னாரு சமர்த்த ராமதாசரு.
எத்தனை பேர் இந்த ஹூங்காரம் கேட்டு இப்போ பயப்படுறது எனக்கு தெரியாது. தனியாக கேட்டிருந்தா பயம் நிச்சயமாக வரும். அந்த நரசிம்ம கர்ஜனம் மாதிரி ஒரு ஹூங்காரம் நிஜமாவே வாசப்பட. நீங்கள் தனியாக கேட்டோம்னா பயம் வரதான் செய்யுது ஹூங்காரத்துக்கு. அத்தனை பேர் அலறி அடிச்சுட்டா டக்குன்னு கண்ணை திறந்தா சமர்த்த ராமதாசர் எழுந்தா இப்படி மண்ணெல்லாம் ஓ அவர் புரிஞ்சுடுது. பசங்க புதைச்சிட்டாங்க திருப்பி எடுத்து அதான் புரிஞ்சுடுது. ஒன்றும் பேசலை. அவர் பாட்டுக்கு அப்படி குயிலிருந்து எழுந்தார். ஒரு தாவு தாவினார் வெளியில் கட கட கடகடன் தீக்கமாக. அவர் பாட்டுக்கு சாஃபல் நோக்கி போயிட்டே இருக்கார். யார்கிட்டையும் நிற்கலை பேசலை ஏண்டா பண்ணீங்க ஒன்றுமே கேட்கல. இவெல்லாம் பார்த்தா நல்ல வேலை உசுரோட தான் இருக்கா. பசங்கள்லாம் ஒருத்தன ஒருத்தன் டே பண்ணிக்க சாப்பிடையே விட்டு போயிட்டலாம்டா ஒரு வாரமாக ரொம்ப பயந்து போயிட்டோம்டா அப்படின்னு அது ஆள் பேசிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் சொன்னா ஓ நீங்கள் இதைத்தான் புதைச்சிங்களாடா. ஆமோ அப்படின்னா அவன் சொன்னா பயப்படாதீங்க விடுங்க அவர் தான் உசுரோட தானே இருக்கார் அப்படின்னு சொன்னா. சமர்த்த ராமதாசர் ஊர்க்காரர்களுக்கும் ஒன்றும் சொல்லலை கோபமும் இல்லை. ஏதோ குழந்தைகள் விளையாட்டுத்தனம் பண்ணிச்சு. அவர் தியானத்தில் உட்காந்துருவது அவ்வளோதான். திரும்பி அவராக வெளில வந்தால் ஒழிய யாரும் வெளில கொண்டு வர முடியாது. இப்படி ஒரு லீலை சமர்த்த ராமதாசர் பண்ணார். இதே மாதிரி தான் பட்டணத்தாரோடது உண்டு. திருவொற்றியூரில் பட்டணத்தார் சமாதி ஆகணும்னே பசங்க கிட்ட இந்த இடத்துல புதைங்கோடா நான் அந்த இடத்துல வரேண்டா இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு ரெண்டு தடவை வந்துட்டு மூணாவது தடவை அவரே சிவலிங்கமானார் அப்படின்னு திருவொற்றியூரில் பட்டணத்தார் சமாதி. நான் காலேஜ் படிக்கும் பொழுது போயிருக்காங்க பட்டணத்தார் சமாதிக்கு. நான் 92 போனேன் காலேஜ். அப்போ அங்கே ப்ராஜெக்டுக்காக போகும்போது பட்டணத்தார் சமாதி போயிருக்கேன். அப்போ அந்த இடத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். திருவொற்றியூர் கடற்கரையில் பட்டணத்தாருடைய சமாதி. ஆச்சு 32 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ அப்போ அத்தனை ஆச்சரியம் சமர்த்த ராமதாசர். ஸோ மகாத்மாக்கள் இப்படி ஒரு அணுகிற அந்த பசங்களுக்கு. அது என்னன்னா ஒரு வாரமாக அந்த பசங்களுக்கு சமர்த்த ராமதாசர் ஜானமே இருந்துச்சு. அது நிஜமாகவே அவளுக்கு பெரிய ஆசீர்வாதம். பயத்தில் தியானம் நினச்சா என்ன எப்படி நினச்சாலும் மகாத்மாக்களுடைய தியானம் நன்மையே செய்யும். அந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் சமர்த்த ராமதாசர் பண்ணார். நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ஜெய போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய. ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெயஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.